நம்மளோட ஹேபிட்ஸ் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அம்சம். அதன் மூலியமாக தான் உங்கள் ஆரோக்கியம், மன உறுதி, சந்தோஷம் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். ஹேபிட்ஸ் அப்படின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற விஷயங்கள் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதோட விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் பழக்கப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வந்துடணும், இல்லைனா அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். பேட் ஹேபிட்ஸை அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் தவிர்த்திட முடியாது அப்படின்னாலும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற சில பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக அதை தவிர்க்க நீங்கள் முயற்சி செய்யலாம். நம்பர் ஒன், அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். முதல் விஷயம், நீங்கள் ஒரு தவறான பாதையில் போகிறீங்க அப்படின்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுறது தான். நீங்கள் பண்ணுறது பேட் ஹேபிட் தான் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் உங்களால் அடுத்த கட்ட நடவடிக்கையே எடுக்க முடியும். நிறைய ஸ்மோக்கர்ஸ் இன்னமும் ஸ்மோக்கிங் தங்களை எதுவும் பண்ணாது, அதனால் உடம்புக்கு நன்மைகளும் இருக்குது அப்படின்னு தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு மோசமான நம்பிக்கையை அவங்கக்கிட்ட இருக்கிற வரை அவங்களால அந்த பேட் ஹேபிட்டை அவ்வளோ சீக்கிரம் நிறுத்த முடியாது. நீங்கள் செய்கிற தவறை நீங்கள் முதல்ல ஒத்துக்க பாருங்கள். எப்போ நீங்கள் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் மனசார புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பீங்க, அதற்கான எல்லா முயற்சியும் எடுக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் டூ, மேக் எ பிளான். எல்லாம் தன்னை போல் சரியாகிடும் அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. மாறாக அந்த கெட்ட பழக்கம் இன்னும் ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட ஒட்டிக்கும். ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான முழு முயற்சியும் நீங்களே தான் எடுத்தாகணும். அந்த முயற்சியை சரியாக செய்யணும் அப்படின்னா பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ஷார்ட் டேர்ம் பிளானோ அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு உதாரணமாக, நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட் அவாய்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா தினமும் மூணு வேளை ஸ்மோக் பண்ணுறதுக்கு பதில் ஒரு வேளையாக குறைக்க நினைங்க. அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை, அதிலிருந்து வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு, அப்படியே வாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னு படிப்படியாக அந்த பழக்கத்தை மொத்தமாகவே அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஒரு கிளியரான டெட்லைன் செட் பண்ணுறது மூலியமாக அந்த வேலையை செய்கிறது சுலபமாக இருக்கும். உங்களுக்கும் அதில் கமிட்டட் ஆகிறதுக்கும் அந்த மாற்றத்தை ஒத்துக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். நம்பர் த்ரீ, ஹேவ் அன் ஆல்டர்னேட் ஆப்ஷன். எந்த ஒரு பழக்கமும் நாம் தவிர்க்கிறப்ப அங்கே ஒரு ஓட்டை உருவாகும். அதை அடைக்க நாம் வேறு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அந்த கெட்ட பழக்கத்தை நம்ம மறக்க வேற ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை அதுக்கு ஈடாக நம்ம செய்கிறப்ப அந்த கெட்ட பழக்கத்தை தவிர்க்கிறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு இருக்காது. ஒரு உதாரணமாக, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்ப ஸ்மோக் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு பதில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். மெடிடேஷன் பண்ணலாம், ஒரு கப் காபி குடிக்கலாம், இல்லைனா வேற ஏதாவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். எப்போ நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ வேற ஒரு ஆல்டர்னேட் ஹேபிட் அங்கே நீங்கள் புகுத்துங்க. அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்பர் ஃபோர், கீப் யுவர் செல்ஃப் பிஸி. நம்மளோட அந்த பழைய கெட்ட பழக்கமெல்லாம் நம்ம சும்மா இருக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு நினப்பில் வரும். அதுவே உங்களை நீங்கள் எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கிறதுனால உங்களால் இதை பற்றி யோசிக்க முடியாது, நேரமும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களை நீங்களே வேறு வேறு விஷயத்தில் முடிஞ்சால் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற, என்டர்டெயின் பண்ணுற விஷயத்தில் பிஸி ஆக்கிக்கோங்க. நம்பர் ஃபைவ், ஃபைண்ட் தி அக்கௌண்டபிலிட்டி. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு ஒரு வாசகம் தமிழில் இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறப்ப உங்கள் மாற்றத்தை யாராவது ஒருத்தர் அக்கௌண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான நண்பர்கிட்டேயோ இல்லை உறவுகள்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டையாவது சொல்லி வச்சுடுங்க. அவங்க நீங்கள் எல்லை மீறும் போது கொஞ்சம் அலர்ட் பண்ணுவாங்க. இது நீங்களே தவறான பாதையில் போக நினச்சாலும் தடுத்து நிறுத்த உதவியாக இருக்கும். அதுபோக நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லி வைக்கிறதுனால அவங்களோட மோரல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட சரியான அட்வைஸும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவும் உங்களை யாராவது ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்களும் தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்க தான் பார்ப்பீங்க. மற்றவங்க சப்போர்ட்டோட நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறப்ப உங்களுக்குள்ள கமிட்மெண்ட் அதிகமாகும், அதை செஞ்சு காட்டணும் அப்படின்ற வைராக்கியமும் இருக்கும். நம்பர் சிக்ஸ், டோன்ட் கிவ் அப் இஃப் யூ ஸ்லிப். சில நேரங்களில் சில பழக்கங்கள் உங்களை பழிக்கு பழி வாங்கிடும். நீங்கள் நினச்ச எதுவுமே நடக்காமல் கூட போகலாம். அந்த மாதிரி செட்பேக் டைம் வரும்போது உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க, மட்டம் தட்டிக்காதீங்க.
ஒரு உதாரணமாக, ரொம்ப நாள் டயட்டுக்கு அப்புறம் ரெண்டு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா அதை ரொம்ப பெரிய விஷயமாலாம் எடுத்துக்காதீங்க. அதை என்னமோ உங்களோட பெரிய தோல்வி மாதிரியெல்லாம் கற்பனை பண்ண வேண்டாம். அது ஒரு சாதாரண விஷயம்தான். நடந்த தவறை ஒத்துக்கிட்டு இனி நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்றதை பாருங்கள். எப்பவும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டே இருங்க. இடையில் நடக்கிற சின்ன சின்ன தப்பு எல்லாம் உங்களை பெருசாக பாதிச்சிட போகிறது கிடையாது. நம்பர் 7, கிவ் இட் டைம். ஒரு பழக்கத்தை நம்ம நம்மளுக்குள்ளே கொண்டு வர எவ்வளவு தொடர் முயற்சி செய்கிறோமோ அதுக்கு சமமான முயற்சி கால அவகாசம் ஒரு பழக்கத்தை விடுறதுக்கும் தேவைப்படும். அந்த மாதிரி நாம் செய்கிறப்ப முதல்ல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா அதுவும் கடந்து போயிடும். ஒன்று மட்டும் மறக்காதீங்க, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு நினைங்க. ஆனால் ஒரு விஷயம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆழமாக பதிஞ்ச ஒரு கெட்ட பழக்கம் நம்மளை விட்டு ஒரு நாளில் போயிடாது. அதுக்கான நேரத்தை நம்ம கொடுத்தே ஆகணும், பொறுமை காத்தே ஆகணும். இந்த 7 விஷயம் ரொம்ப எளிமையானது, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்த முடியும். இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை அவாய்ட் பண்ணிடுங்க.